ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நாளின் ஜெப நேரத்திற்கு கூடி வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஒரு அவசரமான ஜெபக்குறிப்புகள், அவசியமான ஜெபக்குறிப்புகள் இந்த நேரத்தில் நமக்கு தேவன் தருகிறார். இன்றைக்கு நம்முடைய நாடு, நம் வாழும் தேசம், இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த நாட்களில் உங்களுடைய ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகையினாலே உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த துன்பமான நாட்களில் ஜெபத்தை போல துன்பத்திற்கு வேறொரு மருந்து ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் இந்த துன்பத்திற்கு ஒரே மருந்து ஜெபம்தான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருக்கும் பொழுது அவன் கருத்தாய் ஜெபித்தான். இன்றைக்கு அநேக பாடுகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் ஜெபத்தை நாம் கைவிட முடியாது. ஆகையினால் இருக்கிற இடத்துல நீங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு கருத்தாய் ஜெபிப்பதற்கு, போராடி ஜெபிப்பதற்கு, மன்றாடி ஜெபிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்படுங்கள். எல்லாவற்றை தாண்டி இந்த நாட்களில் கூட நீங்கள் ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து பிற்பாடு நாம் யாவரும் ஜெபக்குறிப்புகளை சொல்லி ஜெபக்குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 12 அதிகாரத்தினுடைய 22-23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பினாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்றாக கவனிங்கள். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்ன அறிக்கை செய்கிறார் என்றால், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம். இன்னைக்கு இந்த நாட்களில் ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பிறருக்காக தேசத்திற்காக ஜெபிக்காதவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் தம்முடைய மகத்துவமான நாமத்திற்கும் தேவன் நம்மை அவருடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டபடினால் கைவிட மாட்டார். ஆனால் ரெண்டாவது, நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை கேட்டு சொல்கிறான், அதை நான் செய்யாமல் இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன். இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டவர்களாக கண்களை மூடி தேவ சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள தேவனே, ஜபங்களை கேட்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்போது யாரெல்லாம் ஒருமனப்பட்டு முழங்கால் படியிட்டு இந்த ஜபத்திற்கு ஆண்டவரே தங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் உம்முடைய மகிமை இறங்கி வரட்டாண்டவரே, உம் பிரசன்னம் இறங்கி வரட்டாண்டவரே, உம்முடைய ஆளுகை இறங்கி வரட்டாண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு பாரத்தை தேவன் உண்டு பண்ணுவீராக. உம் மகிமையின் பிரசன்னம் வீடுகளில் இறங்கட்டும் என்று நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஜெபிக்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படி நான் துதிக்கிறேன். நம் அப்படியே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் முதலாவது ஜெப குறிப்புக்கு நாம் கடந்து வருவோம். இந்த முழு உலகமும் இந்த கொரோனா என்கிற வியாதினாலே நெருக்கப்படுகிறது. இது ஒரு நெருக்கப்படுகிற காலம், இது ஒரு இருள் சூழ்ந்த நேரம். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாம் ஒருமனப்படலாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த முழு உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம், 7 கண்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம், 750 கோடிக்கு மேலாக வாழ்கிற எல்லா மக்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே இதோ நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் என்று சொல்லி உங்கள் வாய்களை திறந்த எல்லா மக்களுடைய சரீரங்களிலும் சகல தேசங்களிலும் குடும்பங்களிலும் செயல்படுகிற அழிவை உண்டாக்குற மரணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற வைரஸ் கிருமிகள் ஆண்டவரே முற்றிலுமாக அழிந்து போகும்படி நாங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்படுகிற ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஜனங்களுக்குள்ளே இறங்கட்டும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை தேசங்களுக்குள்ளே இறங்கட்டும். ஒவ்வொரு மனித சரீரத்திலும் கிரியை செய்கிற பொல்லாத வைரஸ் கிருமிகள் ஆண்டவரே முற்றிலும் பட்டு போவதாக, வேறறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. ஒரு
விடுதலை கொடுங்க ஆண்டவரே, ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. லட்ச லட்சமான மக்கள் உலகம் எங்கும் கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசப்பா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு அற்புதம் நடக்கட்டும். மன்னித்தருளும், தேசத்திற்கு மனம் இறங்கும், சேமத்தை கொடும் ஆண்டவரே. இந்த முழு உலகத்திலும் ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய வல்லமை கிரியை செய்யட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் இந்த முழு உலகத்திலும் கர்த்தருடைய வல்லமை கடந்து போகணும், கர்த்தருடைய தெய்வீக சுகம் கடந்து போகணும், கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் கடந்து போகணும். எல்லா மாம்சமான சரீரங்களிலே கிரியை செய்கிற இந்த கொரோனா என்கிற வைரஸை தேவன் அழித்து போட்டு ஜனங்களை வாழ வைப்பாராக, ஜனங்களை வாழ வைப்பாராக, ஜனங்களை வாழ வைப்பாராக. வாய்களை திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. தேசத்தின் பாவங்களை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே, நோய்களை குணமாக்குங்க ஆண்டவரே. கேளுங்க, எல்லாருடைய பிராணனை ஆண்டவரே ஜீவனை அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், விடாதீங்க, இருக்கிற இடத்துல போராடுங்க. எல்லா மாம்சமான யாவருக்கும் நீர் மாத்திரம்தான் தேவன் ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் தேவன் ஆண்டவரே. எல்லா மனு குலத்திற்கும் நீர் தேவன் ஆண்டவரே, எல்லா ஆத்துமாக்களுக்கும் நீர் தேவன் ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் அகில உலகத்திலும் ஏழு கண்டங்களிலும் 750 கோடிக்கு மேலாய் வாழ்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. இப்பொழுது அவர் மனதுருகி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ரபா சங்கரா ஹல்வரா ஸ்ரீகலந்தரபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கண்ணீரின் ஜபத்தை, இந்த வாரமுள்ள ஜபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்படியே தொடர்ந்து நாம் செய்ய போகிற 2வது ஜெப குறிப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம், நம்முடைய இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் அப்படியே இந்திய தேசத்தை கண் முன்னாடி கொண்டு வாங்க, 138 கோடி மக்களை கண் முன்னாடி கொண்டு வாங்க, 29 மாநிலங்களை கண் முன்னாடி கொண்டு வாங்க, 7 யூனியன் பிரதேசத்தை கண் முன்னாடி கொண்டு வாங்க. 60 கோடிக்கு மேலாக இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற மக்கள், ஒன்று அறியாத மக்கள், அப்பாவி மக்கள், எத்தனையோ ஏழ்மை நிறைந்த ஒரு மக்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து ஆண்டவரே எங்க தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, எங்க இந்தியாவை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, 138 கோடி மக்களுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லப்பா. வாய்களை தரங்க. இப்போ நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார், நீங்க சொல்ற வார்த்தை பரலோகம் கேட்கிறது, நீங்க சொல்லுகிற ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொண்டு இந்தியாவுக்கு ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. எங்க தேசத்துல இதுவரைக்கும் ஆண்டவரே 14,000 மேல ஜனங்க மரித்து விட்டார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்தியாவிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்கள் 44 லட்சத்தை தாண்டி விட்டார்கள். நாங்க இந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ணவர்களா, 14,000 மேல மரணங்கள் நடந்திருக்கிற இந்த தேசத்திற்காக இப்பொழுது நாங்கள் திறப்பில நிற்கிறோம் சொல்லுங்க. வாய்களை திறந்து உங்க சத்தம் வழியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம்ப்பா, எங்க ஜனங்களை மரணத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், சத்ருவின் கைக்கு நாங்கள் விட மாட்டோம். இந்தியாவில் கர்த்த சித்தம் நிறைவேறணுமே. எல்லாம் ஒருமனப்பட்டு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? எங்க இந்தியாவை நேசிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, உம்முடைய சீஷனாகிய தோமாவை அனுப்பினீரே, தோமாவின் ரத்தம் இந்தியாவில் சிந்தப்பட்டது. நினைத்தருளும் ஆண்டவரே, இந்தியாவுக்காக தேவன் மனதுருகும்படி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா சாபங்களை மாற்றுங்க ஆண்டவரே, தேசத்தினுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, அவர்களின் முகத்தை தேடும் பொழுது அவர்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னீர் அல்லவோ. தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. இனி இந்திய தேசத்தின் மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இந்திய தேசத்தின் அழிவுக்கு ஒரு முடிவு வர வேண்டும் ஆண்டவர்.
அவர் இப்பொழுதே கிரியை செய்வாராக, இப்பொழுதே கிரியை செய்வாராக. எல்லாம் ஜோம் பண்றீங்களா? எல்லாம் ஜோம் பண்றீங்களா? ஆண்டவரே, எங்க இந்தியாவுக்கு உம்முடைய ரட்சிப்பு வேணும். ஆண்டவரே, எங்க இந்தியாவுக்கு உம்முடைய இரக்கம் வெளிப்படணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஒருமனப்பட்டு ஆண்டவரே, எங்க இந்தியாவின் தலைநகராக டெல்லிக்காக ஜோம் பண்ணுவோம். டெல்லியில காணப்படுகிற எல்லா விதமான இந்த தொற்று நோய் கிருமிகளை ஆண்டவர் அழித்து போடணும். இந்த தேசத்தின் தலைநகரை ஆண்டவர் பாதுகாக்கும்படி டெல்லிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, டெல்லியின் மீது உடைய ரத்தத்தை தெளிக்கிறையா? மக்கள் நெருக்கமுள்ள அந்த ஆண்டவரை தலைநகரை ஆண்டவர் விடுவிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம், பாதுகாக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுங்க, இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுங்க. எல்லா ஆண்டவரை இந்தியாவின் எல்லைகளில் நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. எங்க இந்தியாவுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, எங்க இந்தியாவுக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. அப்படி எல்லாம் ஒருமனப்பட்டு தமிழ்நாட்டுக்காக நம்ம ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். 7.5 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டை ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர்தான் காப்பாற்ற வேண்டும், நீர்தான் ஜீவனை கொடுக்க வேண்டும், நீர்தான் ஆண்டவரை குணமாக்க வேண்டும், நீர்தான் ஆண்டவரை விடுவிக்க வேண்டும். உண்மை அல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை இந்த காரியத்தில் ஆண்டவரை ஒன்றுமே செய்ய முடியாத எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும், தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, வாய்களை திறந்து தமிழ்நாடு என்று சொல்லுங்க. ஆண்டவரே, 7.5 கோடி மக்கள் சொல்லுங்க, எங்க தமிழ்நாட்டின் மீது மனம் இறங்கும், மனம் இறங்கும் இயேசுவே. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற எல்லா அழிவுகளுக்கு மாற்றுவாராக, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற எல்லா ஆண்டவரை இக்கட்ட கர்த்தர் மாற்றுவாராக. இக்கட்டில் மனிதனுடைய உதவி எல்லாம் விருத ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஒன்றே தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம், தமிழ்நாட்டுக்கு சமாதானம் கூறி ஜெபம் பண்ணுகிறோம், தமிழ்நாட்டை இயேசுவின் ரத்தத்துல மறைக்கிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே உங்க ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். விசேஷமாக விசேஷமாக சென்னை பட்டணத்துக்காக, திருவள்ளூர் மாவட்டத்திற்காக அப்படியெல்லாம் வாய்களை திறங்க பார்க்கலாம். இயேசுவே, நாங்கள் வாழ்கிற பகுதியாகிய ஆண்டவர் இந்த சென்னை பட்டணம் அழிந்து கொண்டிருக்கிறது. சென்னை பட்டணத்தில் நாளுக்கு நாள் மரணம் பெருகி கொண்டிருக்கிறது, எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. இயேசுவே, மனம் இறங்கும் ஐயா, சென்னையின் மேல மனம் இறங்கும் ஐயா. சென்னையை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, சென்னையில நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு 10 நீதிமான் இருந்தால் அந்த 10 நீதிமான் நிமித்தம் நான் அழிப்பது இல்லை என்று சொன்னேன். இன்றைக்கு இத்தனை தேவ பிள்ளைகள் ஆண்டவரே திறப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுதான் இந்த சென்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உங்க ஜெபத்தை தேவன் கேட்டுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சென்னையில ஒரு மாற்றம் வரணும், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாற்றம் வரணும், நாங்க வாழ்கிற எல்லைகளில் ஒரு மாற்றம் வரணும், நாங்க இருக்கிற பகுதியில் ஒரு மாற்றம் வரணும். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, நீ திருவள்ளூர் மாவட்டத்தை, சென்னை பட்டணத்தை, நாங்கள் வாழும் பகுதிகளை, எங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலே உம்முடைய தயவு இறங்கி கொண்டிருக்கிறது, உம்முடைய பாதுகாப்பு இறங்கி கொண்டிருக்கிறது, உம்முடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே கொரோனா என்கிற பொல்லாத வைரஸ் கிருமிகளை உம்முடைய அக்கினியிலே நாங்கள் சுட்டெரித்து, ஜனங்களை சுத்திகரித்து விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ரபா சந்தர ஹல்பரா சேகல ஹந்த ரதுரி பியாந்த ரபலபா. நல்ல ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி கரங்களை தட்டி எல்லா விக்கிரக கிரியைகளை தேவன் அழித்து போட்டு, பாகாலின் பலிப்புடங்களை தேவன் தகர்த்தி போட்டு, தேவனுடைய மகிமை சென்னை மேல் உதிக்கட்டும், தேவ வல்லமை சென்னை மேல இறங்கட்டும், தேவனுடைய பிரசன்னம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊற்றப்படட்டும். ரமஹந்த ரபலபௌ சந்தரக ரபலபா ரேஷே கலங்கூரமாக்க தினமௌசியாந்தரபா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் அன்றி வேறொன்றுக்கும் வாரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரப்படவும் வந்தேன் என்று சொன்ன இயேசு நாமத்தினாலே சென்னைக்கு ஒரு விடுதலை, சென்னையில் ஒரு மாற்றம், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாற்றம், நாங்கள் வாழ்கிற எல்லைகளில் ஒரு விடுதலையை இயேசு நாமத்தினாலே கட்டி
போகிறாக. எல்லா மரணத்தின் ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே அழிவை உண்டு பண்ணுகிற சாத்தானை காரியங்கள் நசுக்குகிற இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படியே ஜபத்தை கேட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணலாமா? யாரும் சோர்ந்து போக வேண்டாம், யாரும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தந்து நம்மை நிச்சயமாய் சாட்சியாய் நிறுத்துவா. ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லையே, விண்ணவரே மனம் இறங்குமையா. விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லையே, விண்ணவரே மனம் இறங்குமையா. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லையே, விண்ணவரே மனம் இறங்குமையா. விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லையே, விண்ணவரே மனம் இறங்குமையா. ஆண்டவர் தேசத்துல ஜபிக்கிறவங்களை நாளுக்கு நாள் எழுப்ப வேண்டும். ஜபிக்கிறவங்க இருக்கும்போது அழிவுகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஜபிக்கிறவர்கள் மூலமாகத்தான் தேவன் தேசத்தை பாதுகாக்க முடியும். இந்த தேசத்தினுடைய எதிர்காலமே ஜபிக்கிறவர்கள் கையில தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாம் அப்படியே ஜபத்துல இருக்கிறீங்களா? ஜபத்துல இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி நாம் இன்னொரு ஜப குறிப்புக்காக ஜெபம் பண்ண ஒருமனப்படுவோம். இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த நாட்களில் இருந்து நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் வேலை இழந்துட்டாங்க. அநேக குடும்பங்களுக்கு வருமானம் இல்லை. அநேக வீடுகள்ல அடுப்பு எரியலை. வறுமை எங்கு பார்த்தாலும், வறுமை எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் பசியினாலே பட்டினினாலே சாகிறத நாம பார்க்கிறோம், கேட்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்குள்ள ஒரு பாவனை வருது? என் தேசத்துக்கு ஒரு ஆண்டவரே ஒரு செழிப்பு வேணும் ஆண்டவரே, என் தேசத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. இந்த வறுமைகள் எல்லாம் மாறணப்பா. தேசத்தின் பொருளாதாரம் மாற்றம் ஆண்டவரே. எல்லா வாய்களும் ஜோபடலாமா? இயேசுவின் நாமத்தினாலே இந்திய தேசத்தில் ஆண்டவரே எல்லா வறுமைகளையும் மாற்றம் ஆண்டவரே, தரித்திரங்களும் மாற்றம் ஆண்டவரே. எங்கு தூங்கினாலும் பசியினாலும் பட்டினாலும் வாழ்ந்து ஆண்டவரே சாகர மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை உணவு கூட இல்லை என்று சொல்லி கதறி அழுகிற ஜனங்களுக்காக ஒரு நிமிஷம் நீங்க ஜோபம் பண்ணுங்க, ஜோபம் பண்ணுங்க, ஜோபம் பண்ணுங்கப்பா. ஜோபம் பண்ணுகிற ஆண்டவரே, ஜோபம் பண்ணுகிற துணப்பனே, ஒரு விஷயமாக எங்க தேசத்தின் மக்களுக்கு ஆகாரத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு வேலை வாய்ப்புகள் வரட்டாண்டவரே. இந்த வறுமைகள் எல்லாம் மாறட்டாண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். முடக்கப்பட்ட எல்லா தொழிலுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தடைப்பட்ட வியாபாரங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அற்புதமாய் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. ஜனங்கள் வறுமையை காரணமாக வைத்து தவறான முடிவுகள் எடுக்காதபடி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் அநேக தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. மக்கள் தவறான முடிவுகளுக்கு போகாதபடி பிசாசை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறேன். மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுவோம். தற்கொலை எண்ணத்தை கொடுக்கிற ஆவிகளை நம்ம கடிந்து கொள்ளுவோம். நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத சாத்தானே, என் ஜனங்களை விட்டு நீ இயேசுவின் நாமத்தினால விலகு. சத்ருவே உன் கையை எடு என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தேசத்தின் வறுமைகளை மாற்றும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்க தேசத்தின் சூழ்நிலை மாறட்டும். எங்க தேசத்தினுடைய நன்மைகள் திரும்ப வரட்டும். தேசத்திற்கு சமாதானம் திரும்ப கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, வேலை இழந்த ஜனங்களுக்காக, வருமானத்தை இழந்த ஜனங்களுக்காக நாங்கள் கதறி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆதரிப்பாராக. கர்த்தர் அவர்களுக்கு தேவைகளை சந்திப்பாராக. தேவன் அவர்களுடைய நன்மைகளை திருப்பாராக. ஒருவரும் தவறான முடிவுக்குள்ள போகக்கூடாது ஆண்டவரே. தற்கொலையின் ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறோம்
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தேவன் தேச மக்களை பாதுகாக்கும்படி எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி சோத்திரம் இல்லாமா, சோத்திரம் 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 ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீரப்பா. எங்கள் கண்ணீரை ஆண்டவரே நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, எங்க கதறலை கேட்டுக் கொண்டிருக்கிறபடினால் உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் டாடி, சோத்திரிக்கிறோம் டாடி, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த ஒரு ஜப குறிப்பு ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த நாட்களிலே எப்பொழுதும் நடக்காத அளவுக்கு துணிகரமான பாவங்கள் தேசத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கே திரும்பினாலும் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதிகமான கொலைகள் நடக்கிறது, அதிகமான கற்பழிப்புகள் நடக்கிறது, பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் திருடு கொலைகள் கொள்ளைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசம் கொடுமையால் நிறைந்து கொண்டிருக்கிறது, தேசம் சீர்கெட்டு கொண்டிருக்கிறது, மக்களுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இவைகளுக்கு பின்னாடி செயல்படுகிற சாத்தானை கட்டி நாம ஜோமன போகிறோம். பாவத்தை செய்ய தூண்டுகிற பிசாசின் கிரியைகளை இந்த நாளில் தேவன் அழித்து போடத்தக்கதாக ஒருமனப்படலாமா, ஒருமனப்படலாமா? எங்க தேசத்தின் பாவங்களை எல்லாம் பாரும் ஆண்டவரே, மக்கள் துணிகரமாய் செய்கிற பாவங்களுக்காக இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாவ கிரியைகள் அழிக்கப்படணும், தேசத்தில் நடக்கிற எல்லா கொலைகள் நிறுத்தப்படணும், எல்லா கொள்ளைகள் நிறுத்தப்படணும், எல்லா பாலியல் பாவங்கள் இல்லாமல் போகணும் ஆண்டவரே. ஜனங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிற பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படணும். தேசம் எங்கும் தேவனே இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறதப்பா. எந்த தேசம் மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிறதோ அந்த தேசத்திற்கு ஐயோ என்று சொன்னீரே, அந்த தேசம் சபிக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் எங்க தேசத்தில் ஆண்டவரே அளவில்லாத மனித ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே மனிதர்களுக்குள்ள செயல்படுகிற இந்த கொலை வெறியின் ஆவிகளை, விபச்சான ஆவிகளை, பேசுகிற ஆவிகளை, களவு செய்கிற ஆவிகளை ஆண்டவரே நாங்கள் துரத்துகிறோம், கட்டிந்து விடுகிறோம். எல்லா மனிதனை விட்டும் பொல்லாத பாவ கிரியைகள், பாவ அசுத்த வல்லமைகள் விலகி போய் இயேசுவின் நாமத்தினாலே எங்க தேசத்தினுடைய விக்கிரக பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆண்டவரே, விபச்சார பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆண்டவரே. குடிவெறியின் ஆவிகளை நாங்கள் கட்டி ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். எல்லா பாவத்திற்கும் வேறா இருக்கிற இந்த டாஸ்மார்க் இல்லாம போகணும்னு சொல்லுங்க. இந்த குடிவெறி நிமித்தமாக ஜனங்களுடைய வாழ்க்கை சின்னபனமாக்கப்படுகிறது, சீரழிக்கப்படுகிறது, எத்தனையோ குடும்பங்கள் நொறுங்கி போகிறது. எத்தனை பேர் கதறி சோமன போறீங்க, எங்க தேசத்துல இந்த டாஸ்மார்க் வேணாம் ஆண்டவரே, இந்த பொல்லாத குடி வேணாம் ஆண்டவரே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. கர்த்தர் இந்த தேசத்தின் அருவருப்புகள் எல்லாம் மாற்றணும். இந்த தேசத்துல காணப்படுகிற எல்லா கொலை வெறியின் ஆவிகள், எல்லா ஜாதி வெறியின் ஆவிகள், எல்லா இனவெறியின் ஆவிகள், எல்லா மத வெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த மனு குலத்தை விட்டு வெளியே போகவே சாசு. எல்லா மனிதர்களை விட்டு பொல்லாத சாத்தானை துரத்துகிறோம். தேசத்துல சமாதானம் உண்டாவதாக, தேசத்தில் செழிப்பு வருவதாக, தேசத்தில் நன்மை உண்டாவதாக. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்களை கேட்டு இன்றைக்கு தேசத்தில் இந்த ஆவிகள் எல்லாம் துரத்தப்பட்டு மக்கள் விடுதலையாக்கப்பட்டு மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படி இருக்கிற இடத்துல எல்லாம் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு தேசத்தை சுத்திகரிக்கிறபடி நாள் மக்கு நன்றி செலுத்துகிறோம், தேசத்தை சுத்திகரிக்கிறபடி நாள் மக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, தேசத்தின் தலைவர்களை ஒப்பு கொடுக்கலாம், அதிகாரிகளுக்காக சோமனலாம். ஒரு தேசத்தின் தலைவர் சரியா இருந்தா தான் தேசம் நல்லா இருக்கும். நம்ம தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களும் தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மெய் தேவனை அறியாத தலைவர்களை இந்த தேசம் கொண்டிருக்கிறது. ஆகினால் எல்லா விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த தேசம் தடுமாறுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரியம் எல்லா விக்கிரக ஆராதனை செய்கிற தலைவர்கள் அதிகாரிகள். நம்ம எல்லாம் சோமல்ல, இந்த நாட்களில் கண்ணீரோட சோமனுங்க. எங்க தேசத்தில் இருக்கிற தலைவர்கள், எங்க தேசத்தில் இருக்கிற
இருக்கிற அரசியல்வாதிகள், எங்க தேசத்தின் பிரதமர், எங்க தேசத்தினுடைய முதலமைச்சர், தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர், ஆண்டவரே எல்லா ஐஎஸ்எஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், நீதிபதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. எல்லாம் வாய் திறந்த வார்த்தை சொல்லுங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா உயர்ந்த அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவார்களாக. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக, கலங்கம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி நாங்கள் எல்லா மனுஷருக்காக அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. எங்க தேசம் தடுமாறுவதற்கு காரணமா இருக்கிற இந்த விக்கிரகங்கள் மாறின ஆண்டவரே, விபச்சாரங்கள் மாறின ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களுடைய மனக்கண்களை நான் திறக்கப்படணும் ஆண்டவரே. எங்க பிரதமர் ரட்சிக்கப்படுவாராக, முதலமைச்சர் ரட்சிக்கப்படுவாராக, எல்லா துறை சார்ந்த அமைச்சர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கேளுங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டா தேசத்துல செழிப்பு வரும். ஆண்டவர் அவங்களை ரட்சித்தார்னா தேசத்துல சமாதானம் வரும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா தேசம் வல்லரசா மாறும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் திக்கற்றருடைய ஜபத்தை அலட்சியப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஓ ராபா ஹந்தா ராஷாந்தா ராதா ராபா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன், சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஜப நேரம் நீங்க திறப்பில் நின்று தேசத்திற்காய் கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தை அசைவாராக, தேச தலைவர்களை தொடுவாராக. அவருடைய வல்லமை தேச தலைவர்கள் இறங்கட்டும் சொல்லுங்க. இப்போது எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை தலைவர்களை, அரசியல்வாதிகளை உங்களுடைய ஆளுகை ஆண்டவரை சந்திக்கட்டையா. அவர்களுக்கு தரிசனமாவீராக. நீதான் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுங்கப்பா. சொப்பனத்துல பேசுங்கப்பா. பிரச்சமாய் அவர்களுக்கு சிலுவை காட்சிகளை காட்டும் ஆண்டவரே. நாங்க போய் சொல்ல முடியாது, நாங்க ஜெபம் பண்றோம். இன்றைக்கு எங்க பிரதமருக்கு உங்க சிலுவை காட்சியை காட்டுங்கப்பா, எங்க முதலமைச்சருக்கு உங்க சிலுவையின் காட்சியை காட்டுங்கப்பா. நீர்தான் மெய்யான தேவன் என்று நீங்கள் அவங்களோட முகமுகமா பேசும் டேடி. கர்த்தர் அப்படி செய்வார், கர்த்தர் அப்படி செய்வார். ரட்சிக்க வல்லமை உள்ளவர், எந்த மனுஷனையும் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளி உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள், துதிக்கிறோம். நான் வாழ்ற இந்த தேசத்தில், இந்த நாட்களிலே நான் ஆராதிக்கிறேன் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டுமானால். கிறிஸ்தவர்களே, திருச்சபை மக்களே, நீங்கள் ஜெபித்துதான் ஆக வேண்டும், கர்த்தரை துதித்துதான் ஆக வேண்டும். துதிக்காத கிறிஸ்தவன் மூலமாக, ஜெபிக்காத கிறிஸ்தவன் மூலமாக ஒரு நாளும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போவதில்லை, தேவ ராஜ்யம் வரப்போவதில்லை. கடைசியாக ஒரு ஜெப குறிப்பை நாம் செய்ய போகிறோம். இந்த நாட்களில் சபைகளெல்லாம் மூடப்பட்டு 4 மாதங்கள் ஆகிவிட்டது. நம்முடைய சபை ஆராதனை நமக்கு இல்லை. இன்றைக்கு இதை குறித்து எத்தனை பேருக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது. இந்த நிலையை கர்த்தர் மாற்றும்படி, நம்முடைய சபைகள் திறக்கப்படும்படி, இப்படிப்பட்ட லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவர் ஊழியர்களை எல்லாம் பாதுகாக்கும்படி, ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படி, சபையில் இருக்கிற திருச்சபை மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யாரும் தேவனை விட்டு பின்வாங்கி போகாது, கர்த்தரை மறுதித்து விடாதபடி எல்லா விசுவாசிகளுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு ஜெப வைராக்கியம், சபையை குறித்த வைராக்கியம், அவர் நாமத்தை குறித்த வைராக்கியம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்த வைராக்கியம், ஆத்மா ரட்சிப்பை குறித்த வைராக்கியம் உருவாகும்படி கடைசியாக ஜெபமணி முடிக்க போகிற எல்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, நம்முடைய சுமூகத்தில், எங்கள் திருச்சபைகள், எங்கள் தேசத்தின் சபைகளுக்காக, நாங்கள் கடந்து போகிற சபைகள்
வாய்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மிகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் டாடி. எல்லா வாய்களை திறந்து என் சபையை நினைக்கிற ஆண்டவரே, என் ஊழியக்காரனை நினைக்கிறப்பா, என் ஊழியக்காரனுடைய குடும்பங்களை நினைத்து நாங்கள் சோமண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வரணும், ஆண்டவருடைய நாமத்தை குறித்த வைராக்கியம் வரணும். நாங்கள் ஆவில அனலா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு விசுவாசி கூட கைவிடப்படக்கூடாது. எல்லாம் ஜோ பண்ணுங்க. எல்லா விசுவாச குடும்பங்கள் இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா விசுவாச குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சபை திறக்கும்போது ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார் என்று எல்லாரும் சாட்சி சொல்ல போறதுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நாளில் ஜோ பண்ணுவோம். கர்த்தாவே எல்லா விசுவாச குடும்பங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து விடும். பாரங்களை மாற்றும் ஆண்டவரே, கவலைகளை மாற்றிவிடும் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களில் ஒரு ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை இந்த நாளிலும் ஆதாயப்படுத்துகளாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர்